அடுத்ததாக சகோதரர்களே, இந்த மகரை பொறுத்த வரைக்கும் மகர் கொடுக்குற ஆண்கள் இவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்குது. என்னென்னா, இந்த ஹதீஸுகளை இவ்வளவு நேரமாக சொன்ன இந்த மகர் சம்பந்தமான ஹதீஸுகளை நாங்கள் பார்க்குற நேரத்தில் வந்து அவரவருடைய வசதி எதுவோ அதை மாதிரி தான் நீங்கள் பெண்களுக்கு மகரை கொடுக்கணும். இன்றைக்கி சில வாலிபர்கள் இப்படி தயாராகிறாங்கண்டா, என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் 8 லட்சம் ரூபாய் தங்க நகையை மகராக கொடுத்தான், இன்னொருத்தர் 5 லட்சம் கொடுத்தான், நான் குறைஞ்சது ஒரு 8.5 லட்சம் ரூபா கொடுக்கும். இது உண்டு. இன்னொரு பகுதி என்னென்னு கேட்டால், அவன் எங்கேயாவது போட்டு விசாரிச்சு எடுத்திருப்பான், நான் முடிக்க போகிற அந்த பெண்மணி வீட்டில் 3வது புள்ள, நான் முடிக்க போகிற பொம்பளை வந்து வீட்டில் 3வது புள்ள, அவன் யாரையாவது ஒருத்தர் போட்டு விசாரிச்சு எடுத்திருப்பான், மூத்த தாத்தாக்கு எவ்வளோ மகர் கிடச்சிச்சு, அவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கிடச்சிச்சு, 2வது தாத்தாவுக்கு ஒரு 9 லட்சம் ரூபா கிடச்சிச்சு, 3வது தாத்தாக்கு 3வது பிள்ளைக்கு நான் முடிக்க போகிற பிள்ளைக்கு வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்து கொடுத்தா அது அவனுக்கு பிரச்சனை. எங்கேயாவது இடத்துல விசாரித்து பார்த்து இவன் கடன் எடுத்து கடன்பட்டு மெனக்கட்டு மூத்த தாத்தாக்கு 10 லட்சம் கொடுத்தாச்சு இல்லையா, நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11 லட்சம் ரூபாவுக்கு மகர கொடுப்போம்னு இவர் தயாராகிறார். கடைசியில் இவர் ஒரு 10 லட்சம் ரூபா கடனுக்கு மகர், அதுக்கப்புறம் பாப்பா எத்தனை சாகன் சாப்பாடு கொடுக்குறது அடுத்த பிரச்சனை, வலியும் அவன் எத்தனை சாகனம் கொடுத்தா, இப்படி பார்த்து 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 கல்யாணம் முடித்து முதலாவது நாள் கூட ஆள்கிட்ட தலையில் டென்ஷன், அட இவ்வளோலாம் கோலாகலமாக கல்யாணம் நடந்தாச்சு, கொடுத்த மகரை வைஃப் போட்டு கொண்டு இருக்கிறான், அல்லது கபட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே மகர் தொகை இருக்குது, அந்த காப்பு விளங்குது, மாலை விளங்குது, 11 லட்சம் ரூபான பில்லும் மேலே சேப்பில் இருக்குது, ஆனால் அதில் ஒரு சதம் கூட கட்டி இல்லை, இது எப்படி போகுமோன்னு. கடைசியில் அவன் முதலாவது நாளில் மனைவியோடு சந்தோஷமாக கதைச்சி பேச வேண்டிய அந்த நேரத்தில் வந்து ஆளுக்கு டென்ஷன், போட்டுக்கொண்டு இருக்கிற அழகாக இருக்குது ஆனால் 11 லட்சம் ரூபா கடன் எடுத்துருக்குறோம், அப்போ எப்படி கொடுக்குறது. அப்போ அந்த டென்ஷனில் இருக்கு, நாங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷம் சில நேரம் ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும், அதுக்காக ஆள் பழைய மாப்பிள்ள, ஒரு கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆள் பசாருக்கு தலையை காட்டணும், அங்கே ஜுவல்லரி ஷாப்லேருந்து கோல் வரும், மாப்பிள்ள கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சா, இப்போ வெளியே வந்துட்டீங்களா, எப்போக்கு நீங்கள் தரப்போகிறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் எடுத்து கொடுப்பது தவறல்ல, அவரால் முடியுமாக இருந்தால், அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, அவருக்கு ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது, அடுத்த மாதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கொடுத்துடலாம். எனவே இந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துகிறோம். இன்னொரு பகுதி இருக்குது, டிரெக்டாக கடனுக்கு தங்கம் வாங்க முடியுமா என்பது இன்னொரு மசாலா, அது வேறு. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் 11 லட்சம் ரூபா கடன் வாங்குறீங்க, 20 லட்சம் ரூபா கடனை வாங்கி ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு வாரீங்க, அது சப்ஜெக்ட் வேறு, அது இவரோட கடன் முடிஞ்சாச்சு. நீங்கள் அசல் தங்கத்தை போய் கடனுக்கு வாங்குறது என்பது அது இன்னொரு மசாலா, அது வேறு விஷயம். நாங்கள் அது வியாபார பாடத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்து முடிச்சாச்சு. எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய வசதிக்கு ஏற்ப எங்களுடைய அந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரையும் பார்த்து அவருக்கு போட்டியாக அவருக்கு எகெயின்ஸாக அவரை விட கூட கொடுக்கணும், அந்த ஃபெமிலியில் அந்த பெண்ணை விட கூடுதலாக நான் கொடுத்து முடிச்சு காட்டணும், இதற்காக வேண்டி நாங்கள் இஸ்லாத்தில் வந்து ஃப்ளெக்சிபிளாக தந்திருக்கக்கூடிய ஒரு இபாதத்தை நாங்கள் எங்களுக்குள்ள தலை கொசுக்க போட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு எங்களை வருந்தி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் இதை வைத்து கொள்ளக்கூடாது என்பதையும் இந்த இடத்துல ஞாபகம் படுத்திக்கூடன். ஆனால் ஒரு முடிக்க போகிற மணமகன் நினைக்கிறார், நான் முடிக்க போகிற என் வைஃபுக்கு நான் நிறைவாக கொடுத்து தான் முடிக்க போகிறேன், என்னால் ஏழும், எனக்கு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கொடுங்க, அதுக்கு அன்லிமிட்டட், அது லிமிட் ஒன்றே இல்லை, நீங்கள் நினச்சதை கொடுங்க. இது ஒரு பகுதி.